ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மொத்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா 500 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன் மூலமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் எடுக்கிறாங்கன்னா பிஓ ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இதில் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் டேட்மே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து 25 பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ரெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா கிரெடிட் ஆஃபீஸர் கேட்டகரி, இன்னொன்று வந்து ஐடி ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து அந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்கள் 350 வேகன்சி வந்து இருக்குது. அதே ஐடி ஆஃபீஸருக்கு வந்து 150 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 500 வேகன்சி வந்து இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வரை உங்களுக்கு வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 36,000 ரூபாய் உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ்லாம் வந்து நிறையா வந்து வரும் சேலரி இல்லாமல். ஸோ 40,000க்கு மேலே தான் உங்கள் கைக்கு வந்து சேலரியே வந்து இருக்கும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20-29 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் தான். அதே ஐடி ஆஃபீஸர்னால் வந்து பாருங்கள் ஸோ 4 இயர்ஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தா 20-29 வரைக்கும். அதிலிருந்து பாருங்கள் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஓபிசினா வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் இருக்குது. பிடபிள்யூஆர் தான் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் ரீசனிங்கு ஸோ பேங்கிங் அவேர்னஸ் டேட்டா அனாலிசிஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து உங்களுக்கு இருக்கும் லெட்டர் ரைட்டிங்கு எஸ்சி இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோன்னா அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டோட லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வரும். ஸோ நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கொஸ்டின் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து பண்ணுறாங்கன்னா குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் 40% நீங்கள் எடுத்தாலே போதும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால். அதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ இருந்தீங்கன்னா 35% நீங்கள் எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜிடிக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஷார்ட் லிஸ்டாகி நீங்கள் செலெக்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். டிப்ளமோ கோர்ஸு இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா 3.5 லட்சம் ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா டேம் வைஸாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லோன் மாதிரி கூட அவங்க ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அந்த லோன் நீங்கள் போட்டு நீங்கள் கூட படிச்சிக்கலாம். ஸோ படித்து அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஜாபாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கும் போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து கொடுப்பாங்க. 15,000 ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் அந்த கோர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பர்மனெண்ட் எம்ப்ளாயாக நீங்கள் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 40,000க்கு மேலே சேலரி வந்து வரும். இதில் வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் இதுதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டர். இங்கே போய் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன டைம் ஆஃப் இன்டர்வியூ எப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து பாருங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஐன்னு கொடுத்து இந்த இடத்துல வந்து உங்கள் நேம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஹியர்பை டிக்ளேர்லேருந்து வென் ரெக்கார்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும்
எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 175 வந்து நீங்கள் பே பண்ணணும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 850 வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே பே பண்ணிக்கலாம். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது, bankofindia.co.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனதும் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் நீங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் எல்லாமே இங்கே வந்து A to Z வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.